Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க மெஜஸ்டிக் அப்படிங்கற இடத்துல தான் இருக்கோம். மெஜஸ்டிக் தான் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படினே சொல்லலாம். இங்க போயிட்டு ஏதாச்சும் ஹோட்டல் இருக்குமா அப்படி சொல்லி நாங்க தேடிட்டு இருந்தோம். பிகாஸ் மதியான டைம் பசிச்சிச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஆட்டோக்காரனை கிட்ட போய் கேட்டோம், இந்த எந்த ஹோட்டல் பெஸ்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு. அவர் ஒரு ஹோட்டல் கை காமிச்சாரு. நேரா சபே உள்ள இறங்கி நேரா அந்த ஹோட்டலுக்குள்ள போய்ட்டோம். அந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா ஷரீஃபியா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். நாங்கள் உள்ளே போய் என்ன ஆர்டர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாலு நாளாக பார்த்தீங்கன்னா சரியாகவே சாப்பிடல, கர்நாடகா ஃபுட் சுத்தமாக செட் ஆகலை. சரி ஒரு பிரியாணி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப காரம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க. 2 லெக் பீஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees தான். ஆனால் செம்ம ஒர்த்து. மற்ற அந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது இந்த கடை வந்து வேறு லெவல் ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன். 4 நாளாக சாப்பிட்ட சாப்பாடை விட இதோட பெரிய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. 4 நாள் கழிச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 120 அரௌண்ட் அவர்லாம் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் கிட்ட வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீடா கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு அந்த பீடாவே நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்க ஷரீஃபியா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து சாப்பிடுங்க. செம்ம ஒர்த்து. ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. புரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் சொல்கிறாங்க. இந்த ஆம்பியன்ஸுக்கு 10 ரூபா புரோட்டான்றது வந்து ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நார்மல் ஒரு ஹோட்டலில் 50 ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பரோட்டாக்கெலாம். இங்கெல்லாம் வந்து 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பரோட்டா சப்பாத்தி எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மி தான். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா மீடியமான நல்ல ஆம்பியன்ஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பீடா கடை இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பீடா வாங்கினோம். ஒரு பீடா 20 rupees சொன்னாங்க. 2 பீடா வாங்கிட்டோம். பீடா சாப்பிட்டு முடிச்சு நேராக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் நாங்கள் லால்பாக் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துட்டோம். லால்பாகுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 rupees வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அங்கே 2 லைன் இருக்குது. ஒன்று பர்பிள் லைன், ஒன்று க்ரீன் லைனு. க்ரீன் லைனில் தான் பார்த்தீங்கன்னா லால்பாக் ஸ்டேஷன் வந்து இருக்குது. மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீனாக அண்ட் ஃபுல் சானிடைஸ்டாக வந்துருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ நம்பி தான் இருக்காங்க. பிகாஸ் இங்கே லோக்கல் ட்ரெயின்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது. ஒன்று பர்பிள் லைன், ஒன்று க்ரீன் லைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லைனில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பிகாஸ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா லால்பாக் ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைனில் நின்று தான் வந்து ட்ரெயின் ஏறுறாங்க. செம்ம டிசிப்ளின்டாக வந்துருக்காங்க. மெஜஸ்டிக்லேருந்து லால்பாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாப்ஸ் கிட்ட இருந்துச்சு. அந்த 4 ஸ்டாப்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக லால்பாக்கு வந்து வந்தாச்சு. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இன் பெங்களூர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லால்பாக் ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கும். இங்கேருந்து நம்ம லால்பாக் அந்த கார்டனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ பர்பிள் லைனில் போக போகிறோம். பயப்பண்ணா செஞ்சு அதான் கடைக்கு சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு இன்னைக்கு போக போகிறோம். லால்பாக் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா லால்பாக் கார்டன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி பீஸ் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லால்பாக் கார்டனில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா லால்பாக் கார்டனுக்குள்ளே ஒரு ஏரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா செடி வச்சுருக்காங்க. என்ட்ரி ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குறாங்க. கேமரா ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனால் கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தனி சார்ஜ் வாங்குறாங்க. கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா நடுவில் டக்குன்னு மழை வந்துருச்சு. மழை வருது, டக்கு நிற்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பெங்களூர்கிட்ட பேசுறது. பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரி நாங்கள் நடந்து போயினே இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வே to கிளாஸ் மியூசியம்னு நம்ம போட்டிருந்தாங்க. சரி அந்த கிளாஸ் பில்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொங்கி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஏதோ யானை மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து. அதை பார்த்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கிளாஸ் பில்டிங் வந்து போனோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டிஃப்ரெண்ட்டான செடியை பார்த்துட்டே இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய மரம் ஒன்று இருந்தது. அது பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டாக வந்துருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பில்டிங்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த கிளாஸ் பில்டிங்காக வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொக்கையாக தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக நார்மலாக தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா பயப்பண்ணஹள்ளி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ போனோம். பிகாஸ் டைம் ஆகுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கிறது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க மெஜஸ்டிக் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பிகாஸ் இங்கே இருந்தால் பர்பிள் லைன் பிரியும். ஸோ பர்பிள் லைனில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டாப்பான பயப்பனஹள்ளி ஸ்டாப்புக்கு போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிசிப்ளினாக லைன்லேருந்து தான் ட்ரெயினே ஏறுறாங்க. ஒரு வேறு லெவல் டிசிப்ளின் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கடா லைனில் நின்று ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாட்ஃபார்ம் கிட்டே போகல, இன்னும் பிளாட்ஃபார்ம் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஸ்டேஷனு. சென்னை மெட்ரோவில் இந்த லெவலுக்கு பெரிய ஸ்டேஷன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ரெண்டு லைன் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ பெரிய ஸ்டேஷனாக கட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் நின்று போகிறாங்கன்னு சொன்னால ஏதோ லைனில் நின்று போயிட்டுருக்காங்க எல்லோரும். சாரி, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க லைனில் நின்று. ஸோ இன்னும் ட்ரெயின் வரதுக்கு 2 minutes ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டாப்பான பயப்பனஹள்ளி ஸ்டாப்புக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் ஏறும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைனில் உள்ளே ஏறுறதுனால உள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க, வெளில வரவங்க பார்த்தீங்கன்னா வெளில வராங்க. ஸோ தட் எந்த ஒரு கூட்ட நெரிசலுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயப்பனஹள்ளி போயிட்டுருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டாப்பு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பயப்பனஹள்ளி ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.